அமைச்சர் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். நாமக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக காட்சி கூடங்கள் இங்கு அமைய பெற்றுள்ளன. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பில் காட்சி கூடம் அமைய பெற்றுள்ளது. பழங்குடியின நலத்துறையின் சார்பில் பழங்குடியின விரிவான மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 200 பயனாளிகளுக்கு தலா 35,000 ரூபாய் வீதம் மொத்தம் 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் கறவை மாடுகள் வழங்கும் விதமாக ஒரு பயனாளிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் கறவை மாட்டிற்கான ஆணை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து கைத்தறித்துறை சார்பில் கைத்தறி நெசவு கூடம் அமைத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிடுகிறார்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் கைத்தறி நெசவு தொழில் பிரதானமான தொழில். கைத்தறி நெசவாளர்களுக்கான பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது திராவிட மாடல் அரசு. நாமக்கல் மாவட்டம் எழச்சிப்பாளையம் வட்டாரம் மோழிப்பள்ளி ஊராட்சியில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் மூலம் நடத்தப்பட உள்ள உலர் சாம்பல் சிமெண்ட் கல் உற்பத்தி தொழில் கூடத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைக்கிறார்கள். தமிழ்நாட்டின் பெண்கள் முன்னேற்றத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு முக்கிய பங்குண்டு. தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவர் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 13 மாற்றுத்திறனாளிகளுக்கு 12,15,000 ரூபாய் மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் வழங்கப்படுகின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களை வழங்கி வருகிறார்கள். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து 7 மாற்றுத்திறனாளிகளுக்கு 770,000 ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகள் என பெயரிட்டு அவர்களுக்கென தனித்துறையையும் உருவாக்கி விளிம்புநிலை மக்களுக்கான அவர்களது வாழ்வில் ஒளிக்கேற்றியது திராவிட அரசு. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் அரசாக, அவர்களின் நலன் காக்கும் அரசாக, அவர்களின் உரிமைகளை நிலைநாட்டும் அரசாக எப்போதும் திகழ்ந்து வருகிறது.